ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாப நட்ட கணக்குகள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சம்ம பார்க்கலாம். எ டீலர் பைஸ் எ வாஷிங் மிஷின் அட் 10,000 அண்ட் கெட்ஸ் 10% அண்ட் 20% சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். He spends 10% of his cost price on transport. At what price should we sell the washing machine to earn a profit of 10%? Option A, ₹8,626, B, ₹8,712, C, ₹8,748 and D, ₹9,006. அதாவது ஒரு டீலர் வந்து கம்பெனியில் வாஷிங் மிஷின் வாங்குறாரு, எவ்வளவுக்கு? 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அது வந்து தொடர் தள்ளுபடியில் வாங்குறாரு. இது வந்து தொடர் தள்ளுபடி, சரியா? 10% 20% அப்படிங்கிற தள்ளுபடியில் வாங்குறாரு. வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட்டுக்காக 10% செலவு பண்ணுறாரு, சரியா? அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக 10% செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து At what price should he sell the washing machine to earn a profit of 10%? அதுக்கப்புறம் 10% லாபம் வச்சு விற்கணும்னா அவர் என்ன ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ 10,000 ரூபீஸ்க்கு தொடர் தள்ளுபடி 10%, 20% அப்படின்னா அதை எப்படி போடணும்? தொடர் தள்ளுபடி அப்படின்னாலே 10% அப்படின்னா 100 இந்த 10 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 90. ஸோ 90/100 போடணும். இந்த 10,000 அசலை போடுறோம். 10,000 × 10% அப்படின்னா 100 மைனஸ் பண்ணோம்னா 90. ஸோ 90/100 போடணும். அதுக்கப்புறம் 20% அப்படின்னா 100 × 20 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 80. அப்போ 80/100 போடணும், சரியா? இதுதான் தொடர் தள்ளுபடியுடைய மெத்தட். இப்போ 10,000 இதை இன்டூ பண்ணோம்னா கீழே இருக்க 00 இந்த 00 கட் ஆகும், இந்த 00 இந்த 00 கட் ஆகும். ஸோ 100 × இந்த 98 இன்ட்டு பண்ணோம்னா 72. அப்போ 100 × 72 = 7,200. ஸோ இந்த தள்ளுபடி போக அவருக்கு 7,200 ரூபாய் ஆகுது. இப்போ அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த காஸ்ட் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அமௌண்ட்டோ அதிலிருந்து 10% அது மாதிரி 10% டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்ணுறாரு. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது? தெர்ஃபோர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் 7,200. இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு 10% செலவு பண்ணுறாரு. அப்போ இந்த அசல் ரூபாய் இந்த காஸ்ட் ப்ரைஸில் 10% பார்த்தோம்னா 7,200 × 10% அப்படின்னா 10/100 = 0000 கட் ஆயிரும். ஸோ 72 × 10 பார்த்தோம்னா 720, சரியா? இப்போ அவர் வாங்கின ரூபாய் 7,200, அவர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்ணது 720. இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் அவருடைய அந்த வாஷிங் மிஷினோட அடக்கம். அப்போ 7,200 × 720 ப்ளஸ் பண்ணோன்னா 7,920. இதுதான் இப்போ அசல் ரூபாய் அவருக்கு, சரியா? அடக்க விலை. இப்போ இந்த அடக்க விலையில் இருந்து அவர் 10% ப்ராஃபிட் வைக்கணும். அப்போ ப்ராஃபிட் ஆஃப் 10% இஸ் 7,920 × 10/100 = 792. இது ப்ராஃபிட். ப்ராஃபிட் வைக்கக்கூடிய ரூபாய் வந்து 792. இப்போ அந்த அடக்க விலையும் இந்த 10% என்ன வந்துச்சோ அதையும் ஆட் பண்ணணும். அப்போ 7,920 + 792 = 8,712. ஸோ அவருக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா 8,712 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ தான் 10% கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. எ ஷாப்கீப்பர் செல்ஸ் ஒன் ரேடியோ ஃபார் ₹840 அட் அ கெயின் ஆஃப் 20% அண்ட் அனதர் ஃபார் ₹960 அட் அ லாஸ் ஆஃப் 4%. வாட் இஸ் ஹீஸ் டோட்டல் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்? ஆப்ஷன் ஏ 5%, பி 6%, சி 6 × 12/17% அண்ட் டி 5 15/17%. அதாவது ஒரு ரேடியோவை 840 ரூபாய்க்கு விற்கிறாரு, கெயின்
அதுல 20% அவருக்கு கிடைக்குது. 840க்கு விற்கும் போது அவருக்கு கெயின் 20% கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ரேடியோவை 960க்கு விற்கிறாரு, அதுல அவருக்கு லாஸ் தான் வருது, 4% லாஸ் வருது. சோ மொத்தத்துல அவருக்கு கெயின் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதா அதோட பர்சன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப 840க்கு விற்கிறாரு, கெயின் 20%. கெயின் 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட அசல் 100%, அதுக்கப்புறம் லாபம் 20%. சோ அவர் வித்திருக்கிறது வந்து 120%. அப்ப கெயின் 20% இஸ் ஈக்குவல் டு 120% அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லாபம் நட்டோம் அப்படின்னா அந்த அசல்ல இருந்து மைனஸ் பண்ணணும், அதாவது 100%ல இருந்து மைனஸ் பண்ணணும். இது லாபம் 20% அப்படிங்கறதுனால அசல் 100%, அதுக்கப்புறம் லாபம் 20%. சோ ஆட் பண்றோம். இப்ப 120% அப்படிங்கறது 840. 120% இஸ் ஈக்குவல் டு 840 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு என்ன க்வெஸ்சன் மார்க். ஏன்னா அசல் விலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப 100% என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப எப்பவும் போல கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேல போடுறோம், பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம். 840 × 100 / 120. இப்ப 840 × 120 கட் பண்ணோம்னா மேல 7 வரும். அப்ப 7 × 100 இஸ் ஈக்குவல் 700. இப்ப இந்த ரேடியோவோட அசல் வந்து 700, சரியா? அதுக்கப்புறம் அடுத்து வந்து லாஸ், 960 ரூபாய்க்கு வித்திருக்காரு, அதுல லாஸ் வந்திருக்கு 4%. அப்ப லாஸ் 4% அப்படின்னா என்ன விலைக்கு அவர் வித்திருக்காரு? அசல் 100%, அதுல அவருக்கு 4% லாஸ் ஆயிடுச்சு. சோ 96%க்கு வித்திருக்காரு. இப்ப 96% ரேட்டு தான் 960. அப்ப 96% இஸ் ஈக்குவல் 960 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் என்ன க்வெஸ்சன் மார்க். எப்பவும் போல ரெண்டு நம்பரை மேல போடுறோம், பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம். அப்ப 960 × 100 / 96. இப்ப 96 கட் ஆயிரும். சோ 10 × 100 இஸ் ஈக்குவல் 1000. இப்ப இந்த ரெண்டாவது ரேடியோவுடைய ரேட் வந்து 1000 ரூபீஸ். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் ரேடியோவுடைய அசல் வந்து 700 ரூபாய், அதுக்கப்புறம் அடுத்த ரேடியோக்கு 1000 ரூபாய். அப்ப டோட்டலா அவரோட காஸ்ட் பிரைஸ் என்னாச்சு? சிபி இஸ் ஈக்குவல் 1000 + 700 இஸ் ஈக்குவல் 1700. இப்ப ரெண்டு ரேடியோ என்ன ரேட்டுக்கு வித்திருக்காரு? ஒரு ரேடியோ 840க்கு, ஒரு ரேடியோ 960க்கு. அப்ப 840 + 960 இஸ் ஈக்குவல் 1800, சரியா? இப்ப இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா காஸ்ட் பிரைஸ் வந்து 1700, செல்லிங் பிரைஸ் வந்து 1800. சோ அவருக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 1800 - 1700 இஸ் ஈக்குவல் 100. அப்ப 100 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 100 ரூபீஸ் எதுக்கு, எவ்வளவு ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்திருக்கு? இந்த காஸ்ட் பிரைஸ் 1700க்கு வந்திருக்கு. அப்ப இப்ப பர்சன்ட் கேட்டிருக்கு. அப்ப 1700க்கு 100 ரூபீஸ் ப்ராஃபிட் அப்படின்னா பர்சன்ட் பார்க்கணும். பர்சன்ட் அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு. 1700க்கு 100 கிடைச்சிருக்கு அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு என்ன கிடைக்கும் க்வெஸ்சன் மார்க். எப்பவும் போல கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேல போடுறோம், பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம். அப்ப 100 × 100 / 1700 இஸ் ஈக்குவல், இப்ப 0000 கட் ஆயிரும். அப்ப மேல 100 இருக்கும், கீழே 17 இருக்கும். சோ கட் பண்ணோம்னா 5 × 15 / 17. அப்ப லாப சதவீதம் வந்து 5 × 15 / 17%. சோ ஆப்ஷன் டி. 100 oranges வேர் பாட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 350 அண்ட் சோல்ட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 48 பர் டசன். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? ஆப்ஷன் ஏ 11 × 2/7% ப்ராஃபிட். ஆப்ஷன் பி 14 × 2/7% ப்ராஃபிட். ஆப்ஷன் சி 11 × 2/7% லாஸ். And option D, 11 × 1/7% loss. இப்ப 100 oranges வந்து 350 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காரு, சரியா? அப்ப ஒரு ஆரஞ்சு எவ்வளவு வாங்கியிருக்காரு? 100 oranges 350 அப்படின்னா ஒரு ஆரஞ்சு வந்து 3.5 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. இப்ப இது வந்து காஸ்ட் பிரைஸ். இப்ப செல்லிங் பிரைஸா பாக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்கு? 48 per dozen. 48 ரூபாய்க்கு டசன், ஒரு டசன் வித்திருக்காரு, சரியா? ஒரு டசன் அப்படின்னா 12 oranges. அப்ப 12 oranges வித்த ரேட் வந்து 48 ரூபீஸ். சோ ஒரு ஆரஞ்சு எவ்வளவு? ஒரு ஆரஞ்சு வந்து 4 ரூபாய், 4 ரூபீஸ். இது என்னது? இது செல்லிங் பிரைஸ். இப்ப
ஒரு ஆரஞ்சுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3.5, ஒரு ஆரஞ்சுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 ருபீஸ். அப்போ இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா வாங்கினதை விட விற்றது அதிகமான ரேட்டுக்கு தான் விற்றுருக்காரு, சரியா? அப்போ எவ்வளோ அதிகம்? 4 ருபீஸ் மைனஸ் 3.5 ருபீஸ் இஸ் ஈக்குவல் 0.50, 50 பைசா லாபத்துக்கு விற்றுருக்காரு. இப்போ இந்த 50 பைசா லாபம் எவ்வளோக்கு கிடச்சிருக்கு? இந்த காஸ்ட் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு, சரியா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய்க்கு தான் 50 காசு லாபம் கிடச்சிருக்கு. அப்போ இப்போ பர்சன்ட் பார்க்கணும். பர்சன்ட் அப்படின்னா 100க்கு. அப்போ 350க்கு 50 பைசே கிடச்சிருக்கு அப்படின்னா 100 ருபீஸ்க்கு எவ்வளவு? க்வெஸ்சன் மார்க். எப்பவும் போல் கிராஸ்லோட 2 நம்பரை மேலே போடுறோம், பேலன்ஸ் இருக்க 1 நம்பரை கீழே போடுறோம். அப்போ 100 × 0.50 / 3.50. இப்போ என்ன பண்ணுறோம்? 100 × 0.50 இன்ட்டு பண்ணோன்னா 50, அப்போ 50 / 3.5. இப்போ இந்த பாயிண்ட் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா மேலேயும் கீழே 10 இன்ட்டு பண்ணணும். அப்போ 500 / 35 இஸ் ஈக்குவல் 5 கட் பண்ணோன்னா 100/7. இதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக போட்டோன்னா 14 2/7. ஸோ ப்ராஃபிட் வந்து 14 2/7%. அப்போ ஆப்ஷன் பி. எ ரீட்டைலர் பைஸ் 40 pence at the marked price of 36 pence from a wholesaler. If he sells these pence giving a discount of 1%, what is the profit percent? Option A 10%, B 15%, C 20% and D 25%. அதாவது ஒரு ரீட்டைல் வியாபாரி 40 பேனா வாங்குறாரு, எவ்வளோ விலைக்கு வாங்குறாரு? ஹோல்சேலர் கிட்ட 36 pence என்ன விலையோ அந்த விலைக்கே 40 pence வாங்குறாரு, சரியா? அதுக்கப்புறம் விற்கும்போது 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஒரு பேனா வந்து 1 ருபி அப்படின்னு வச்சுக்குவோம். லெட் ரீட்டைல் ப்ரைஸ் 1 pen இஸ் ஈக்குவல் 1 ருபி. தெர்ஃபோர் 40 pence இஸ் ஈக்குவல் 40 ருபீஸ். இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஹோல்சேலர் கிட்ட போய் 40 pence 36 pence என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே வாங்குறாரு, சரியா? 36 pence ரீட்டைல் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கே 40 pence தான் வாங்குறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 40 pence இஸ் ஈக்குவல்ட் ரீட்டைலில் 1 pena 1 ரூபா, இவர் 36 pena என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே 40 pena வாங்குறாரு. ஸோ அவருக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது? 40 pena உடைய விலை வந்து 36 ரூபா ஆகுது, சரியா? இது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ரீட்டைல் ரேட் வந்து 1 pena 1 ரூபா, அந்த ரேட்டுக்கு தான் அவர் செல் பண்ணுறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40 pence இஸ் ஈக்குவல் 40 ருபீஸ், சரியா? இப்போ 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு. அப்போ 1% ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு 1% அப்படின்னா 40 × 1/100 பார்த்தோன்னா 40 பைசே. 40 ருபீஸ்க்கு 1% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 40 பைசே. ஸோ இந்த 40 ருபீஸ்க்கு 40 பைசே டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன விலை கொடுக்குறாரு? ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 40 − 0.40 இஸ் ஈக்குவல் 39.60, 39 ரூபா 60 காசுக்கு விற்கிறார், சரியா? 1% டிஸ்கவுண்ட் நீக்கி 39 ரூபா 60 காசுக்கு விற்கிறார். இப்போ அவருக்கு லாபம் என்ன வருது? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 36 ரூபா, அவர் டிஸ்கவுண்ட் 1% போக 39 ரூபா 60 காசுக்கு விற்கிறார். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு பின்னாடி 39 ரூபா 60 காசு. இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் எஸ்பி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் 39.60 − 36. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா 3.60. இது வந்து ப்ராஃபிட். 3 ரூபா 60 காசு அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த 3 ரூபா 60 காசு எவ்வளோக்கு கிடைக்குது? இந்த காஸ்ட் ப்ரைஸ் 36 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ 36க்கு 3.60 அப்படின்னா இப்போ பர்சன்ட் அப்படின்னாலே 100க்கு. அப்போ 100க்கு என்ன? க்வெஸ்சன் மார்க். எப்பவும் போல் கிராஸில் உள்ள 2 நம்பரை மேலே போடுறோம், பேலன்ஸ் இருக்க 1 நம்பரை கீழே போடுறோம். அப்போ 3.60 × 100/36. இப்போ என்ன பண்ணுறோம்? இதை இன்ட்டு பண்ணோன்னா 3.60 × 100 பண்ணோன்னா 360/36. இப்போ 36ம் 36ம் கட் ஆயிரும், பேலன்ஸ் இங்கே 1 0, ஸோ 10.
அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ ஆப்ஷன் ஏ. குமார் பைஸ் அன் ஓல்டு ஸ்கூட்டர் ஃபார் ருபீஸ் 4700 அண்ட் ஸ்பெண்ட்ஸ் ருபீஸ் 800 ஆன் இட்ஸ் ரிப்பேர். இஃப் ஹி செல்ஸ் த ஸ்கூட்டர் ஃபார் ருபீஸ் 5800 ஹிஸ் கெயின் பர்சன்ட் இஸ். ஆப்ஷன் ஏ 4/7%, பி 5/11%, சி 10% அண்ட் டி 12%. அதாவது குமார் வந்து ஒரு பழைய ஸ்கூட்டரை 4700 ரூபா கொடுத்து வாங்குறாரு, அதுக்கப்புறம் ரிப்பேருக்காக 800 ரூபா செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணிட்டு அந்த ஸ்கூட்டரை 5800 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த ரூபாய்க்கு விற்றா அவருக்கு வந்து லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ட், அவர் வாங்கினது வந்து 4700, அந்த ஸ்கூட்டருக்கு ரிப்பேர் செலவு பண்ணது, ரிப்பேருக்காக செலவு பண்ணது 800 ரூபாய். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் அவரோட அடக்க விலை. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் 4700 + 800, இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 5500. இப்போ என்ன ரேட்டுக்கு விற்கிறாரு, 5800க்கு விற்கிறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5800, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 5800. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது, ப்ராஃபிட் வந்து எஸ்பியிலேருந்து சிபியை மைனஸ் பண்ணோன்னா 5800 - 5500 = 300. இப்போ இந்த 300 ருபீஸ் எவ்வளோவுக்கு, இந்த 300 கிடைக்குது இந்த காஸ்ட் ப்ரைஸ் 5500க்கு, 5500க்கு 300 கிடைக்குது. அப்போ இப்போ பர்சன்ட் பார்க்கணும், அப்படின்னா 100க்கு. அப்போ 5500க்கு 300 கிடைக்குது அப்படின்னா 100க்கு என்ன கிடைக்குது, க்வெஸ்சன் மார்க். எப்பவும் போல கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேலே போடுறோம், பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம். அப்போ 100 × 300 / 5500. இப்போ 0000 கட் ஆகும். இங்கே ஃபைனலாக கட் பண்ணால் இங்கே 11 வரும், இங்கே ஃபைனலாக கட் பண்ணால் 60 வரும். ஸோ இப்போ எல்லாமே கட் ஆயிரும். இங்கே மேலே 60, இங்கே கீழே 11 இருக்கு. இது ரெண்டையும் மிஸ்டு ஃப்ராக்ஷனாக போட்டோம்னா 5/5/11. அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் வந்து 5/5/11%. ஸோ ஆப்ஷன் பி. அருண் பர்ச்சேஸ்டு எ டசன் ஆஃப் டாய்ஸ் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 375. ஹி சோல்டு ஈச் ஒன் ஆஃப் தம் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 33. வாட் வாஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்? ஆப்ஷன் ஏ 3.5%, பி 4.5%, சி 5.6% அண்ட் டி 6.5%. அதாவது அருண் வந்து ஒரு டசன் பொம்மையை 375 ரூபாய்க்கு வாங்குறாரு, அது ஒரு பொம்மை 33 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ஒரு டசன் பொம்மை 375 அப்படின்னா, ஒரு டசன் அப்படின்னாலே 12, அப்போ 12 டாய்ஸ் வந்து 375 அப்படின்னா ஒரு டாய் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ 375லேருந்து 12 டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணோன்னா 31 ரூபாய் 25 காசு. ஒரு பொம்மாவுடைய ரேட் வந்து 31 ரூபாய் 25 காசு. இப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 31 ரூபாய் 25 காசு. அவர் ஒரு பொம்மை என்ன விலைக்கு விற்கிறாரு, 33 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் 33. இப்போ இவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, எஸ்பி மைனஸ் சிபி. அப்போ 33 ரூபாயிலிருந்து 31.5 ரூபாயை கழிச்சோன்னா 1.75 ரூபாய். அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 1.75 ரூபாய். இந்த 1.75 ரூபாய் எவ்வளோக்கு கிடைக்குது, இந்த காஸ்ட் ப்ரைஸ் 31.5 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ இப்போ பர்சன்ட் பார்க்கணும், பர்சன்ட் அப்படின்னாலே 100க்கு. அப்போ 31.5 ரூபாய்க்கு 1.75 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு என்ன, க்வெஸ்சன் மார்க். எப்போ போல கிராஸ் ரோல ரெண்டு நம்பரை மேலே போடுறோம், பேலன்ஸ் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம். அப்போ 100 × 1.75 / 31.25. இப்போ இது 100 இன்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு 100 இன்ட்டு பண்ணணும். இப்போ மேலே வந்து 1.75 100 இன்ட்டு பண்ணோன்னா 175 வரும். அதுக்கப்புறம் இப்போ கீழே பாயிண்ட் இருக்கு, ஸோ அதனால கீழேயும் மேலேயும் 100 இன்ட்டு பண்ணுறோம். ஸோ மறுபடியும் ஒரு 100 இன்ட்டு பண்ணும்போது 17500. இங்கே கீழே 100 இன்ட்டு பண்ணும்போது 3125. இப்போ இதை 25 கட் பண்ணோன்னா 700/125. அதுக்கப்புறம் மறுபடி 25 கட் பண்ணோம்னா 28/5. இப்போ 28/5 பார்த்தோன்னா 5.6. ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் 5.6%. அப்போ ஆப்ஷன் சி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.